தொடர்ந்து இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னால மறக்காம நம்ம விஜய் தமிழ்மாறன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிள் கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கங்க. 24 மணி நேரத்தில் புயல் சென்னைக்கு ஆபத்து என சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கின்றது. டிசம்பர் மாதம் தனது வேலையை காட்ட துவங்கியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிரமடைந்து காற்றழுத்தமாகி அடுத்த 24 மணி நேரத்தில் புயலாக மாற உள்ளது. அதாவது வங்கக்கடலில் உருவாகியுள்ள புயல் சின்னத்தால் தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக பலமான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் இந்திய கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 24 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். இதன் பிறகு இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி ஆந்திரா வடக்கு தமிழகம் நோக்கி நகர வாய்ப்புள்ளது. இதனால் 14 மற்றும் 15 தேதிகளில் தமிழகத்தின் கடலோர பகுதிகளில் கனமழை முதல் அதிக கனமழை பெய்யக்கூடும். புயல் தமிழக தென்கிழக்கு வங்கக்கடல் மசூலிப்பட்டினம் இடையே கரையை கடக்கும். இந்த புயல் கரையை கடக்கும் போது 100 முதல் 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்னொரு வலுவான புயல் தாக்க உள்ளதால் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் சென்னையிலும் மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐகான் சிம்பிள் கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. நன்றிங்க, வணக்கங்க.